ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பச்சை மொச்சை குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கப் அளவு தக்காளி, ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம், அரை கப் அளவு குழம்பு மிளகாய் மசாலா, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு கடல் எண்ணெய், மொச்சை பச்சை மொச்சையை உரித்து வேக வச்சு இருத்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த விழுது தேங்காய், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு பல் பூண்டு, இதை நான் இதுதான் நான் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம சமைக்கலாம். ஆ, ஃபஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். முத ஆரம்பிச்சுக்கலாம். தேவையான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் காயட்டும். நஞ்சோன்னே தேவையான அளவு எண்ணெய், கால் ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில், ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிக்கிச்சு, ப்ரௌனிஷ் ஒரு மாதிரி கோல்ட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆ, இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த தக்காளியை போட்டுக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் தூளையும் மஞ்சத்தூளையும் உப்பையும் ஒன்றா போட்டோம்னா தக்காளி வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போது இப்போது நம்ம எடுத்து வச்ச மசாலா இந்த மாதிரி தூள் மசாலா தூள் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் கரம் மசாலா, அடுத்து சீரகத்தூள், அடுத்து மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள், இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து தண்ணீர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட அந்த நம்ம எடுத்து வச்ச மொச்சை பயிரை எடுத்துக்கலாம். அதை நல்லா கிண்டிக்கலாம், கிளறிக்கலாம். கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
கிளறிடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச அந்த விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடிடுங்க. இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, தொடர்ந்து பார்க்கலாம். நீ டூ மினிட்ஸ் தான் குழம்பு ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி, நல்லா குழம்பு நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. வா, சூப்பராக இருக்குது. இது சர்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வா, டெலிஷியஸான மொச்ச குழம்பு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.